ஹலோ எவ்ரிபடி, இப்ப நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்வாப்பிங்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். சோ ஸ்வாப்பிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, இட் இஸ் அ மெமரி மேனேஜ்மெண்ட் டெக்னிக். சோ மெமரியை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் அண்ட் இஸ் யூஸ்ட் டு டெம்பரரி ரிமூவ் தி இன்ஆக்டிவ் ப்ரோக்ராம்ஸ் ஃப்ரம் மெயின் மெமரி ஆஃப் த கம்ப்யூட்டர் சிஸ்டம். சோ இப்போ ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எனக்கு கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸா இருக்கட்டும், ப்ராசஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து எனக்கு மெயின் மெமரியில இருந்தாதான் அதை நம்ம ரன் பண்ண முடியும், எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சோ எந்த ப்ரோக்ராமுமே எனக்கு மெயின் மெமரியில இருந்தால் மட்டுமே என்னால அந்த ப்ரோக்ராம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சோ செகண்டரி மெமரியோ அதர் மெமரி டிவைசஸ்ல இருந்துச்சு அப்படின்னா என்னால எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. சோ என்னோட ப்ரோக்ராம் வந்து என்னோட மெயின் மெமரியில இருக்கணும். ஓகே, சோ இப்போ என்னோட மெயின் மெமரியில எனக்கு செவரல் ப்ராசஸ் இருக்கும், நம்பர் ஆஃப் ப்ராசஸ், எனக்கு மல்டி ப்ராசஸஸ் எனக்கு இருக்கும். ஓகே, சோ இப்போ ஏதாவது ஒரு ப்ராசஸ வந்து நம்ம இப்போ அந்த மெயின் மெமரியில டெம்பரரியா ஏதாவது ரெண்டு ப்ராசஸ் வந்து, இல்ல ரெண்டு ப்ராசஸோ மூணு ப்ராசஸோ இல்ல எந்த ப்ராசஸ் வந்து எனக்கு இன்ஆக்டிவா இருக்கு, டெம்பரரியா ஐடிலா இருக்கு, அதுக்கு இப்பதைக்கு எக்ஸிக்யூஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சும்மா ஸ்டோர் மட்டும் பண்ணி அந்த இடத்துல ஐடிலா இருக்கு, மெயின் மெமரியில ஐடிலா இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் ஆர் ப்ராசஸ நம்ம மெயின் மெமரியிலிருந்து ரிமூவ் பண்ணி நம்ம செகண்டரி மெமரியில ஸ்டோர் பண்ணிடுவோம். ஓகே, திஸ் வி கால் இட் அஸ் ஸ்வாப்பிங். சோ நம்ம மெயின் மெமரியில இருந்து எடுத்து ஒரு ப்ராசஸ் இல்ல ப்ரோக்ராம நம்ம செகண்டரி மெமரியில ஸ்டோர் பண்ண போறோம். சோ நம்ம ஸ்வாப் பண்ணி அங்க வைக்க போறோம். ஓகே, மறுபடியும் எனக்கு எப்போ செகண்டரி மெமரியில மறுபடியும் அந்த ப்ராசஸ்க்கு எக்ஸிக்யூஷன் தேவைப்படும் பொழுது மறுபடியும் அந்த ப்ராசஸ் செகண்டரி மெமரியில இருந்து பேக் டு த மெயின் மெமரி அது வந்துடும். ஓகே, சோ திஸ் ப்ராசஸ் வி கால் இட் அஸ் ஸ்வாப்பிங் அப்படின்றது. சோ எனக்கு கரண்டா டெம்பரரியா எனக்கு இன்ஆக்டிவா, எனக்கு கரண்டா இன்ஆக்டிவா இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ நான் டெம்பரரியா செகண்டரி மெமரிக்கு அனுப்பி வைக்க போறேன். சோ அந்த ப்ராசஸ்க்கு அல்ல அந்த ப்ரோக்ராம்க்கு எப்ப எக்ஸிக்யூஷன் தேவைப்படுதோ அப்போ அது மறுபடியும் என்னோட மெயின் மெமரிக்கே வந்துடும். ஓகே, சோ திஸ் ப்ராசஸ் வி கால் இட் அஸ் ஸ்வாப்பிங். சோ எனி ப்ராசஸ் டஸ் மீ இன் த மெயின் மெமரி ஃபார் இட்ஸ் எக்ஸிக்யூஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இல்ல ஒரு ப்ராசஸ் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா அது மெயின் மெமரியில தான் இருக்கணும். பட் கேன் பி ஸ்வாப் டெம்பரரி அவுட் ஆஃப் தி மெமரி டு அ பேக்கிங் ஸ்டோர் அண்ட் தென் அகெயின் பிராட் பேக் இன் டு தி மெமரி டு கம்ப்ளீட் இட்ஸ் எக்ஸிக்யூஷன். சோ எனக்கு டெம்பரரியா அந்த ப்ராசஸ நம்ம ஒரு பேக்கிங் ஸ்டோருக்கு அனுப்ப போறோம். பேக்கிங் ஸ்டோர் இஸ் நத்திங் பட் ஹார்ட் டிஸ்க் ஆர் செகண்டரி மெமரி. ஓகே, நம்ம அந்த பேக்கிங் ஸ்டோருக்கு அனுப்பிட்டு மறுபடியும் எப்போ அந்த ப்ராசஸ்க்கு என்னோட மெயின் மெமரி தேவைப்படுதோ, சிபியூட எக்ஸிக்யூஷன் தேவைப்படுதோ அப்போ மறுபடியும் அதை நம்ம ஸ்வாப் இன் பண்ணிடுவோம் டு தி மெயின் மெமரி. ஸோ கரண்டா இன்ஆக்டிவா இருக்கக்கூடிய இல்ல ஐடிலா இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் ஆர் ப்ராசஸ நம்ம டெம்பரரியா ஸ்வாப் அவுட் பண்ண போறோம் டு தி செகண்டரி மெமரி. ஓகே, திஸ் ப்ராசஸ் வி கால் இட் அஸ் ஸ்வாப்பிங். ஸ்வாப்பிங் இஸ் டன் சோ தட் அதர் ப்ராசஸ் கெட் மெமரி ஃபார் த எக்ஸிக்யூஷன். சோ இப்ப எனக்கு கரண்டா மெயின் மெமரியில இருக்கக்கூடிய இன்ஆக்டிவான இருக்க ப்ரோக்ராம்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் இல்ல ஸ்வாப் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு சிபியூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அதர் ப்ராசஸ் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே, அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஸ்வாப் இன் அண்ட் ஸ்வாப் அவுட் போகிறோம். ஓகே, இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்வாப்பிங் இஸ் ஒன் ஆஃப் த செவரல் மெத்தட்ஸ் ஆஃப் மெமரி மேனேஜ்மெண்ட். இன் ஸ்வாப்பிங் அண்ட் ஐடில் ஆஃப் பிளாக் ப்ராசஸ் இந்த மெயின் மெமரி இஸ் ஸ்வாப்ட் அவுட் டு தி பேக்கிங் ஸ்டோர். சோ இன் கேஸ் எனக்கு ஒரு ப்ராசஸ்ல என்னோட மெயின் மெமரியில ஒரு ப்ராசஸ் வந்து எனக்கு ஐடியலா இருக்கு இல்ல இன்ஆக்டிவா இருக்கு அப்படின்றப்போ நான் வந்து அதை என்னோட செகண்டரி மெமரிக்கு அனுப்பலாம். ஓகே, இது ஒரு மெத்தட். இல்ல என்னோட ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு ஆனா திடீர்னு அந்த ப்ராசஸ்க்கு வந்து ஒரு ஐஓ மாடியூல் தேவைப்படுது, இன்புட் அவுட்புட் மாடியூல் தேவைப்படுது. ஓகே, அந்த டைம்ல அது என்ன பண்ணுவோம், இன்புட் அவுட்புட் ரெக்வெஸ்ட்டுக்கு அது ரெக்வெஸ்ட் அனுப்பி இல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்ல இன்புட் அவுட்புட் மாடியூல் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். சோ அந்த டைம்ல வந்து என்னோட சிபியூ வந்து ஐடியலா இருக்கும், அந்த இடத்துல வந்து எனக்கு அந்த இடத்துல எனக்கு அந்த ப்ராசஸும் எக்ஸிக்யூட் ஆகாது, மித்த ப்ராசஸ்னாலையும் எக்ஸிக்யூட் ஆக முடியாது. சோ அந்த மாதிரி இந்த ப்ராசஸ் வந்து இன்புட் அவுட்புட் மாடியூலுக்கு வெயிட் பண்ணும் பொழுதும் சரி இல்ல அந்த ப்ராசஸ் ஐடியலா இருந்தாலும் சரி நம்ம அந்த ப்ராசஸ மெயின் மெமரியில இருந்து செகண்டரி மெமரிக்கு ஸ்வாப் அவுட் பண்ணிடுவோம். ஓகே, ஸ்வாப் அவுட் டு தி பேக்கிங் ஸ்டோர், லெட் வி கால் இட் அஸ் டிஸ்க் ஆர் செகண்டரி மெமரி அண்ட் த ப்ராசஸ் தட் இஸ் ரெடி ஃபார் எக்ஸிக்யூஷன் இன் த டிஸ்க். சோ இப்ப அந்த ப்ராசஸ் டிஸ்க்ல போயிருச்சு, ஸ்வாப் அவுட் பண்ணிட்டோம். இப்ப இன்கேஸ் அந்த ப்ராசஸ் வந்து எனக்கு ரெடியா இருக்கு, சிபியூ எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ரெடியா இருக்கு அப்படின்ற அந்த டைம்ல மறுபடியும் இட் இஸ் ஸ்வாப்ட் இன் மெயின் மெமரி ஃபார் எக்ஸிக்யூஷன். அகெயின் ஸ்வாப் அவுட் பண்ண அதே ப்ராசஸ் எனக்கு ரெடியா இருக்கும் பொழுது மறுபடியும் நம்ம மெயின் மெமரிக்கு நம்ம ஸ்வாப் இன் பண்ணிடுவோம். ஓகே, இதுதான் வந்து ஸ்வாப்பிங் கான்செப்ட். சோ எனக்கு ஸ்வாப் இன் அண்ட் ஸ்வாப் அவுட் இன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்வாப் அவுட் பார்த்தோம் அப்படின்னா, ஆன் தி அதர் ஹேண்ட் ஸ்வாப் அவுட் இஸ் அ மெத்தட் ஆஃப் ரிமூவிங் அ ப்ராசஸ் ஃப்ரம் த மெயின் மெமரி ஆர் ரேம் அண்ட் தென் ஆடிங் இட் டு தி ஹார்ட் டிஸ்க். சோ என்னோட மெயின் மெமரியில இருக்கக்கூடிய இன்ஆக்டிவ் ப்ரோக்ராம்ஸ் ஆர் பிளாக்டு ப்ராசஸ வந்து நம்ம ரிமூவ் பண்ணி ஸ்வாப் அவுட் பண்ணி நம்ம எங்க ஸ்வாப் அவுட் பண்றோம் அப்படின்னா செகண்டரி மெமரி ஆர் ஹார்ட் டிஸ்க் நம்ம ஸ்வாப் அவுட் பண்றோம்.
Okay, the procedure by which any process gets removed from the hard disk and placed in the main memory or RAM, commonly known as swapping. So, ipo enakku secondary memory ku pona process vandu ipo enakku current ah and the process ku execution CPU oda execution thevapadudhu apdindrappo again enakku swapping aayidum to the main memory from the secondary memory. Okay, so enakku ipo RAM la irundhu hard disk or secondary memory ku pona that we call it as swap out. Okay, secondary memory la irundhu marubadi enoda main memory ke வந்துருச்சு அப்படின்னா பேக் டு நார்மல் வந்துருச்சு அப்படின்னா தட் வி கால் இட் அ ஸ்வாப் இன். ஓகே, சோ இந்த ரெண்டு டூ மெக்கானிசம்ஸ் எனக்கு ஸ்வாப்பிங் கான்செப்ட்ல இருக்கு, ஸ்வாப் இன் அண்ட் ஸ்வாப் அவுட். ஓகே, சோ இது என்னோட டயக்ராம், இது என்னோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல என்னோட மெயின் மெமரி இருக்கு. இப்போ செகண்டரி மெமரியில எனக்கு ப்ராசஸ் வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து P1 அண்ட் P2 இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு என்ன அப்படின்னா P1 ப்ராசஸ் வந்து எனக்கு இங்க இருக்கு. P1 ப்ராசஸ் வந்து எனக்கு டெம்பரரியா இங்க இன்ஆக்டிவா இருக்கும் பொழுது அதை நம்ம ஸ்வாப் அவுட் பண்ணிட்டோம் டு தி செகண்டரி மெமரி. ஓகே, சோ இங்க செகண்டரி மெமரியில இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் வந்து இப்ப கரண்டா இந்த ப்ராசஸ்க்கு எக்ஸிகியூஷன் தேவைப்படுது அப்படின்றப்போ இந்த ப்ராசஸ் எனக்கு மெயின் மெமரியில நம்ம ஸ்வாப் இன் பண்ணிடுவோம். ஓகே, சோ எனக்கு கரண்டா இருக்கக்கூடிய ப்ராசஸ் ஆர் ப்ரோக்ராம் வந்து இன்ஆக்டிவா இருக்கு அப்படின்னா அதை நம்ம மெயின் மெமரிக்கு அனுப்பிட்டு இப்போ எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்க ப்ராசஸ் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண வைப்போம். ஓகே, இப்போ எப்போ அந்த ப்ராசஸ்க்கு வந்து செகண்டரி மெமரியில் இருக்கக்கூடிய ப்ராசஸ்க்கு வந்து சிபியூ எக்ஸிக்யூஷன் தேவைப்படுதோ அது மறுபடியும் ஸ்வாப்பின் ஆகி மெயின் மெமரிக்கே வந்துடும். திஸ் இஸ் தி கான்செப்ட், சிம்பிள் கான்செப்ட். ஓகே, சோ ப்ராசஸ் மஸ்ட் பி இன் தி மெயின் மெமரி பிஃபோர் இட் ஸ்டார்ட்ஸ் எக்ஸிக்யூஷன். சோ ஒரு ப்ராசஸ் வந்து இல்ல ஒரு ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா அது எந்த மெமரியில இருக்கணும் அப்படின்னா மெயின் மெமரி ஆர் பிரைமரி மெமரியில கண்டிப்பா இருக்கணும். ஓகே, so a process that is ready for execution is brought in the main memory. If a process is ready for execution, if or process vandu cpu execution ku ready a irukku appadina it is brought into the main memory. Now if a running process that get blocked, ipo current ah run aayittirukka process vandu enak block aayiduchu appadina adukku edavadhu or input output module thevapadudhu appadina the memory manager enna pannum appadina temporarily swap out that block process onto the disk. So if a current ah run aagittirukka block ஆன process நம்ம செகண்டரி மெமரிக்கு ஸ்வாப் அவுட் பண்ணிடுவோம். ஓகே, திஸ் மேக்ஸ் தி ஸ்பேஸ் ஃபார் அனதர் ப்ராசஸ் இன் தி மெயின் மெமரி. சோ இப்போ கரண்டா எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருந்த அந்த பிளாக்டு ப்ராசஸ்க்கு இருந்த மெமரி ஆர் அந்த ஸ்பேஸ் வந்து இப்போ இன்னொரு ப்ராசஸ்க்கு நம்ம எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நம்ம அதை அலோகேட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ தி மெமரி மேனேஜர் ஸ்வாப்ஸ் இன் தி ப்ராசஸ் ரெடி ஃபார் எக்ஸிக்யூஷன் இன் தி மெயின் மெமரி ஃப்ரம் தி டிஸ்க். சோ மெமரி மேனேஜர் எப்போ இன்னொரு ப்ராசஸ் வந்து இப்ப செகண்ட் மெமரியில இருக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து எப்போ மறுபடியும் சிபியூ தேவைப்படுதோ அப்ப மறுபடியும் அந்த ப்ராசஸ் நம்ம ஸ்வாப் இன் பண்ணிக்கலாம். ஓகே, திஸ் த ஸ்வாப் அவுட் ப்ராசஸ் இஸ் ஆல்சோ பிராட் பேக் இன் டு த மெயின் மெமரி வென் இட் அகைன் கெட்ஸ் ரெடி ஃபார் எக்ஸிக்யூஷன். ஓகே, சோ திஸ் மெக்கானிசம் வி கால் இட் அ ஸ்வாப்பிங். சோ எனக்கு ரெண்டு கான்செப்ட் இருக்கு, ஒன்னு ஸ்வாப் இன், இன்னொன்னு வந்து ஸ்வாப் அவுட். ஓகே, சோ இதுல எனக்கு அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா the process helps the CPU to manage multiple process within the same memory. So memory la vandu nama multiple process nama vandu run panna vekkalam, execute panna vekkalam. So process anda edavadhu or inactive process irukku appadina adha odane nama swap out pannite nama anda process ah execute panna vekkalam. Okay, next enna appadina the method is economical. Third enna appadina swapping makes the CPU perform several tasks simultaneously. So enak space vandu correct ah enak allocate pannite irukkum bodhu memory ah na correct ah allocate pannite irukkum bodhu CPU வந்து செவரல் டாஸ்க் இல்ல செவரல் ப்ராசஸ வந்து சைமல்டேனியஸா பேரலலா வந்து அதனால எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஹென்ஸ் ப்ராசஸ் டு நாட் ஹேவ் டு வெயிட் ஃபார் டூ லாங் பிஃபோர் தே ஆர் எக்ஸிக்யூட்டட். சோ ப்ராசஸும் வெயிட் பண்ண தேவையில்லை. ப்ராசஸ் வந்து ஐடியலா இருந்துச்சு இல்ல இன்ஆக்டிவா இருந்துச்சு இல்ல பிளாக் ஆச்சு அப்படின்னா நம்ம செகண்டரி மெமரிக்கு அனுப்பிடுவோம். எப்ப அந்த ப்ராசஸ்க்கு வந்து சிபியூ தேவைப்படுதோ அகைன் இட் இஸ் ஸ்வாப்ட் இன் டு தி மெயின் மெமரி. ஓகே, தீஸ் ஆர் ஆல் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்வாப்பிங். டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்வாப்பிங் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கேஸ் ஆஃப் ஹெவி ஸ்வாப்பிங் ஆக்டிவிட்டி இப்போ எனக்கு ஸ்வாப் ஆயிட்டு இருக்கு. இஃப் த கம்ப்யூட்டர் சிஸ்டம் லூசஸ் பவர் போயிடுச்சு அப்படின்னா த யூசர் மைட் லூஸ் ஆல் தி இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு த ப்ரோக்ராம். சோ எனக்கு பவர் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா இட் இஸ் நான் வலட் இட் இஸ் வலட்டை. ஓகே, சோ எனக்கு எல்லா ப்ரோக்ராம் இல்லை எல்லா டேட்டாவும் எனக்கு வந்து லூஸ் ஆயிடும். இன்எஃபிஷியன்சி மே அரைஸ் இன் த கேஸ் வேர் ரிசோர்ஸ் ஆர் வேரியபிள் இஸ் காமன்லி யூஸ்ட் பை த ப்ராசஸ் விச் ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இன் ஸ்வாப்பிங் ப்ராசஸ். சோ எனக்கு எந்த இடத்துல எனக்கு இந்த இடத்துல என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா இன் கேஸ் இஃப் யூ ஹேவ் கோஆபரேட்டிவ் ப்ராசஸ் சோ எனக்கு வந்து ஷேர்ட் டேட்டா ஷேர்ட் ரிசோர்ஸ் இருக்கும் பொழுது எனக்கு அந்த இடத்துல வந்து ஒரு இன்கன்சிஸ்டன்சி ஆர் இன்எஃபிஷியன்சி மே அக்கர். ஓகே, தீஸ் ஆர் ஆல் தி டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்வாப்பிங். சோ அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்வாப்பிங். சோ ஸ்வாப்பிங் அப்படின்றது வந்து டெம்பரரியா இன்ஆக்டிவா இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் ப்ராசஸ் வந்து நம்ம மெயின் மெமரி மெயின் மெமரியில இருந்து செகண்டரி மெமரிக்கு ஸ்வாப் அவுட் பண்ணிடுவோம். ஓகே, அகெயின் நம்ம செகண்டரி மெமரியில இப்போ அந்த ப்ராசஸ்க்கு சிபியூ எக்ஸிகியூஷன் தேவைப்படுது அப்படின்னா அகெயின் இட் இஸ் ஸ்வாப்டு இன் டு தி மெயின் மெமரி. ஓகே, இட்ஸ் சிம்பிள் கான்செப்ட்.
ஐ ஹோப் யூ கிளியர். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.